எழுச்சியை இந்த நல் தேவன் ஏழை
பிள்ளைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏரோது ஆட்சியில் ஏசு வழியாய் எழுச்சியை ஈந்த நல் தேவன். ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும், ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும், எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். வருவோம் வருவோம் மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 1-12 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேச தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களும் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள், ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பேராயர் ஃபில்டன்ஷின் இவ்வாறு கூறுவார், கோபத்தை நாம் ஆண்டால் சமூகத்தின் தீமைகள் மட்டிலான சாட்டையடியாகவும் பிறரை திருத்துவதற்கான வாய்ப்பாகவும் மாறுகிறது, மாற வேண்டும். கோபத்தால் நாம் ஆளப்பட்டால் அது உறவிற்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாக மாறுகிறது. பயத்தை நாம் ஆண்டால் பாவங்கள் மற்றும் தவறான காரியங்களிலிருந்து நாம் ஒதுங்கியிருக்க அது உதவுகிறது. பயத்தினால் நாம் ஆளப்பட்டால் எல்லாவற்றையும் கண்டு பயந்து மிரண்டு முயற்சி எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் வாழுகிற வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டு விடுகிறோம். அன்பை நாம் ஆண்டால் அது நல்ல உறவுகளை கட்டி எழுப்ப உதவுகிறது. உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி, திருத்த வேண்டிய நேரத்தில் மற்றவர்களை அன்போடு திருத்தி, நாமும் பிறரை வாழ வளர உதவுகின்றது என்று அவர் கூறுவார். இன்றைய ஓமையிலே வருகிற பணியாளர் முதல் வகையான ஆளுமையை பெறுகிறார். அதுதான் அவரை இன்னும் அதிகமான ஆசைக்கு இழுத்து செல்கிறது. சிந்தித்து பார்த்தோம் என்றால் தோட்டத்தின் உரிமையை பெறக்கூடிய ஆளுமையாக மாறிவிடுகிறது. திராட்சை தோட்டம் இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. இதன் உரிமையாளர் இஸ்ரேல் மக்களை அழைத்து கட்டி காத்த யாவே கடவுள்தான். தோட்டத் தொழிலாளர்கள் இஸ்ரேல் என்னும் தோட்டத்தை பராமரித்த யூத அதிகாரிகள் அல்லது குத்தகைக்காரர்கள் தோட்டத்தை ஆய்வு செய்யவும் வழிநடத்தவும் அதனுடைய பலன்களை பெறவும் தோட்ட உரிமையாளரால் அனுப்பப்பட்ட பணியாளர்கள்தான் கடவுள் இஸ்ரேல் மக்களிடையே அனுப்பிய இறைவாக்கினர்கள். இறுதியில் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் தான் இயேசு கிறிஸ்து.
இந்த ஓமை தங்களை பற்றியதே என்று யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். இவர்கள் இயேசுக்கு எதிராக தீட்டிக் கொண்டிருந்த திட்டங்களை அறிந்து தம் மரணம் நெருங்கிவிட்டது என்கிற கருத்தில் தான் இயேசு இதனை கூறுகிறார். நம்முடைய ஆளுமை அன்பையும் மையப்படுத்துகிறதா அல்லது வெறும் அதிகாரத்தை மையப்படுத்துகிறதா? மனிதர்களாகிய நாம் பாவம் செய்வது இயல்புதான். பாவத்திலிருந்து திரும்புவது இறை இயல்பு. தந்தையே, நான் உமக்கும் எனக்கும் என் அயலாருக்கு எதிராக பாவம் செய்தேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதிதான் வானளவு நம்மை உயர்த்துகிறது. நம்மை பரிசோதித்து பார்த்து பாதையை திருத்தாத பயணம் நம்மை பாதாளம் வரை தாழ்த்தும். அது யாராக இருந்தாலும் சரி, திருநிலையினரோ பொதுநிலையினரோ அல்லது வழிகாட்டிகளோ பொறுப்பாளர்களோ ஆயர்களோ குருக்களோ திருத்தொண்டர்களோ அருள் சகோதரிகளோ திரு தந்தையோ யாராக இருந்தாலும் சரி, இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைய நச்சிதி வாசகம் கூட திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் பாவத்திற்கு மேல் பாவங்களை தங்கள் மேல் குவித்து அவமானங்களை அள்ளுகிறார்கள். பாருங்கள், முதல் பாவம் ஒரு பணியாளரை நையப்படைத்தது, இரண்டாவது பாவம் வேறொரு பணியாளரை தலையில் அடித்து அவமதித்தது, மூன்றாவது பாவம் மற்றொரு பணியாளரை கொலை செய்தது, நான்காவது பாவம் சிலரை நையப்படைத்தது சிலரை கொன்றது, ஐந்தாவது பாவம் திராட்சை தோட்ட உரிமையாளர் அன்பு மகனையும் கொன்றது. எத்தனை பாவங்கள் பாருங்கள், இத்தனை பாவங்களும் அவர்களை அவர்கள் இருந்த இடத்திலிருந்து இல்லாமல் ஆக்குகிறது. அவர்கள் பெற்றிருந்த செல்வாக்கு அனைத்தும் செயலிழந்து போகிறது. பாவத்தின் ஆசை அவர்களை அவமானம் பெற அடைத்து செல்கிறது. நாம் வளர வளர நாம் செய்கிற பாவம் குறைகிறதா அல்லது வளர்கிறதா? பாவங்கள் பெருக பெருக அவமானம்தான் பெருகும். என்னைக்காவது நம்ம இதை சிந்திக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை. திட்டம் போட்டே பாவங்கள் செய்கிறோம். நம்முடைய உதவிகள் படித்தவன் படித்து முடித்து பதவிக்கு வந்தவுடன் நம்மை ஏளனமாக பேசுகிறான். நாம் பேசி போராடி பதவிக்கு வந்தவன் நம்மை பந்தாடுகிறான், பணி இறக்கம் செய்கிறான் அல்லவா? நம்மால் முன்னுக்கு வந்தவன் நம்மளை எட்டி உதைக்கிறான் அல்லவா? நம்மால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவன் நமது முகவரியை அளிக்கிறான். திருப்பி அந்த வாசகத்தை வீட்டில் வாசித்து பார்ப்போமே. அன்புக்குரியவர்களே, கவலை வேண்டாம், இவர்களுக்கு ஒரு முடிவு வரும். இது போன்ற செயல்களுக்கு குறுகிய காலத்தில் ஒரு முடிவு வரும். அத்தொழிலாளர்களை ஒழித்து விட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆகும். புறக்கணிக்கப்பட்டோர் புழுதியாகி விட மாட்டார்கள். உறுதியான கல்லாக மூலைக்கல்லாக நிலைக்கல்லாக உயர்த்தப்படுவார். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம். எங்களது வாழ்வும் வழிபாடுகளும் கனிவு நிறைந்த அதே வேளையிலே கனி நிறைந்தவையாக திகழ அதற்கான தேவையான அன்பை கனிவை இந்த மாதத்தில் நாங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஆமேன். வேதனையா
Thank you.
மறையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.